வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இடைக்கால அரசாங்கத்திற்கு அனுமதி கொடுத்தார் கோட்டாபாய. காக்கைகள் தினத்திற்கு ட்விட்டரில் வாழ்த்து கூறிய கம்மன் வில. மகிந்த ராஜபக்சவிற்கு எதிராக இடம்பெறும் சூழ்ச்சி. வெள்ளவத்தையில் கட்டிடம் ஒன்றிலிருந்து விழுந்தவர் மரணம். எடுக்கப்படும் முடிவுகளுக்கு நான் தயார், தேர்தலிடம் அறிவித்தார் மகிந்த. கௌரவமாக வெளியேறுங்கள், மகிந்தவிடம் ரத்ன தேர்கள் பகிரங்கம். இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க மகிந்தவின் நிபந்தனை. திருமண வைபவங்களில் பிரபலமான கபுட்ட காக்கா பாடல். இலங்கையிலிருந்து தப்பிச் செல்ல தயாராகும் அரசியல்வாதிகள். பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் கொலை, யாசகர் தப்பியோட்டம். புஸ்தினியை தோண்டி எடுக்கும் பணிகள் ஆரம்பம். இரண்டாவது நாளாக தொடரும் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி, அலரி மாளிகையின் முன் பதட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அனுமதி வழங்கியுள்ளார். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் பங்கேற்புடன் இவ்வாறு இடைக்கால அரசாங்கத்தை இணக்க தமது இணக்கத்தை அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரியப்படுத்தியுள்ளார். தற்போதைய பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலகியதன் பின்னர் அனைத்து கட்சிகளும் அரசாங்கத்தை அமைக்க ஜனாதிபதி இணங்கியுள்ளார். இதற்கமைய முதல் கட்டமாக எதிர்வரும் 29ஆம் தேதி விசேட கூட்டத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் கட்டமைப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் வில உலக காகம் மற்றும் காக்கை பாராட்டு தினத்தை நினைவு கூர்ந்துள்ளார். சிலரால் சிறுமைப்படுத்தப்படும் காக்கை தசாப்தம் விரைவிலே முடிவுக்கு வரட்டும் என எம்பி உதய கம்மன் வில சமூக வலைதள ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதேவேளை முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் பிறந்த நாளும் இன்று என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிரதமர் பதவியிலிருந்து மகிந்த ராஜபக்சவை நீக்குவதற்கான அணியின் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமேயும் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தினுள் உருவாகியுள்ள புதிய அணிக்கு அவரே தலைமை வகித்து வருவதாகவும் ஜனாதிபதி நிகழ்ச்சிகளின் அடிப்படையிலேயே அவர் செயற்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் அறிய முடிகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி இன்று சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். இதன்போது அரச பதவி வேண்டும் என்று யோசனை ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் மேலும் குறிப்பிடப்படுகின்றன. கொழும்பு வெள்ளவத்தை நகரிலே டபிள்யூஎஸ் சில்வா மாவத்தி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டிடம் ஒன்றில் தொழில் புரிந்து வரும் ஊழியர் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த கட்டிடத்தில் 3வது மாடியில் மின் தூக்கிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பகுதியில் இருந்து ஊழியர் தவறி கீழே விழுந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை நடைபெற்றுள்ளது. வெள்ளவத்தை தற்காலிகமாக வசித்து வரும் 47 வயதான நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து வெள்ளவத்தை காவல்துறையினர் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தற்போதைய நிலையில் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை முன்னெடுக்கப்பட்டு செல்வதற்காக எடுக்கப்படும் முடிவுகளுக்கு அமைய செயற்பாடு தயாராக இருப்பதாக பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். ஓமன்பே சோவித தேரல் தலைமையிலான பிக்குமார் நேற்று அலரி மாடியில் தன்னை சந்தித்த போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். மகாநாயக தேரர் வெளியிட்டுள்ள கடிதம் தொடர்பாக ஓமன்பே சோமித தேரர் இதன்போது பிரதமருக்கு விளக்கியுள்ளார். இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பது சம்பந்தமான பிக்குகள் இதன்போது தமது கருத்துக்களை முன்வைத்தார்கள். இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டுமாயின் அது சம்பந்தமாக மகாநாயக தேரர்கள், பிரதம சமையல் தலைவர்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களின் இணக்கம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் ஓமல் பே சோவித தேர் உட்பட பௌத்த பிக்குகள் வலியுறுத்தியுள்ளார்கள். நாட்டின் பொருளாதாரத்தை வளவை நிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை முக்கியமானது எனவும் இதனால் எந்த காரணத்தை கொண்டும் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்ல இடமளிக்கப் போவதில்லை எனவும் பிரதமர் கூறியுள்ளார். பிரதமருடனான இந்த சந்திப்பில் ஓமல் பேசோவித தேரர், அகல்கட ஸ்ரீசுமண தேரர், ராஜவத்தே வப்ப தேரர், பாகிகல ஆனந்த சாகர தேரர் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. பதவி விலக மாட்டேன் என அடம்பிடிக்காமல் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ கௌரவமாக வெளியேற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலீரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். 11 கட்சிகளின் கூட்டணிக்கும் சுயாதீனானி உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இரவு நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே ரத்ன தேரர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாட்டு நலன் கருதி பதவி விலக்கும் முடிவை பிரதமர் எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
நாடு அராஜக நிலையை நோக்கி செல்ல இடமளிக்கப் போவதில்லை எனவும் நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை முன்னெடுத்துச் செல்வதற்காக எடுக்கப்படும் முடிவுகளுக்கு அமைய செயற்பட தயாராக இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்காநாயகத்தர்கள் வெளியிட்டுள்ள இந்த சந்திப்பின் போது விளக்கம் அளிக்கும் போதே மஹிந்த ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஒன்றை அமைப்பது சம்பந்தமாக பிக்குகள் இதன்போது தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது. காலத்திற்கு ஏற்ப பல பாடல்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாகி வருவதுண்டு. இவ்வாறு பிரபலமாகும் பாடல்கள் பல்வேறு வைபவங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பாடப்பட்டு வருகிறது. இவ்வாறாக தற்போது இளைஞர்கள் மத்தியில் பிரபலமான போராட்ட களத்தில் அடித்து ஒலிக்கும் பாடல் தற்போது திருமண வைபவங்கள் உட்பட மங்கள நிகழ்ச்சிகளில் பாடப்பட்டு வருகிறது. கப்புட்டு காக்கா என்ற பாடல் தற்போது திருமண வைபவங்களில் பாடப்பட்டு வருவதுடன் அவற்றில் கலந்து கொள்ளும் இளைஞர் ஜோதிகள் பிரபலமாக அரசியல்வாதிகளையும் பெயர்களையும் கூறி வருகிறார்கள். கப்புட்டு காக்கா என பாடும்போது இளைஞர்கள் ஜோதிகள் பசில் பசில் என பாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அரசியல்வாதிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேற தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தொடர்பிலே சட்டத்தரணிகள் சிலர் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே உயர் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சிலரை இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக அவர்களின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதற்கு உத்தரவிட நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தரணிகள் சட்டவாதிபரிடம் கோரிக்கையும் விடுத்துள்ளார்கள். சட்டமாதிபர் திணைக்களத்தில் நேற்று இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் சாதகமான பதில் கிடைத்ததாகவும் சட்டத்தரணி சுனில் வட்டஹலா தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு அருகிலே நபர் ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு ஜாசகர் ஒருவர் தப்பி சென்றுள்ளார். நேற்று இரவு பல்பொருள் அங்காடிக்கு சென்ற ஒருவர் விழுந்து கிடந்துள்ள நிலையில் அவர் கொஸ்பத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மாலவே பெத்துரவ வீதியில் வசிக்கும் 57 வயதுடையவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். பல்பொருள் அங்காடியிலிருந்து வெளியேறும் போது அருகிலிருந்து யாசகருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் யாசகர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் தப்பி சென்றதுடன் அவற்றை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளையும் மேற்கொள்ள வருகிறமை குறிப்பிடத்தக்கதாகும். சாய்ந்தமர்தில் 2019 குண்டுபிடிப்பில் உயிரிழந்தோருடைய எச்சங்களை தோண்டி எடுக்கும் பணி இன்று காலை ஆரம்பமாகியிருக்கின்றது. டிஎன்ஏவை மறுபரிசீலனை செய்வதற்காக இறந்தவரின் எச்சங்களை தோண்டி எடுப்பதற்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியிருந்தது. இதன்படி அம்பாறை மயானத்தில் புதைக்கப்பட்ட எச்சங்கள் அம்பாறை நீதவான் முன்னிலையிலும் ஆரம்ப விசாரணைகளில் ஈடுபட்ட நீதி வைத்திய அதிகாரி மற்றும் ஏனைய காவல்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் அரச பகுப்பாளர்களின் பங்களிப்புடன் தோண்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. டிஎன்ஏவை வைத்து மீள் ஆய்வு செய்ததன் மூலம் கடந்த 2019 26 சாய்ந்தமர்து பாதுகாப்பு இல்லத்தில் சோதனையிடப்பட்டு உயிரிழந்துடைய மதம் மாறிய இஸ்லாமிய தீவிரவாதி மற்றும் சக்ரான் ஹாமீத்தின் பயங்கர குழுவில் அங்கம் வகிக்கும் புலஸ்தினி மகேந்திரன் எனப்படும் சாரா ஜஸ்மின் ஆகியோரின் எச்சங்கள் உள்ளதாக என்பதையும் கண்டறிய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 தொடர் குண்டுவெடிப்பில் கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்டியார் தேவாலயத்தில் குறிவைத்து தாக்குதல் நடத்திய அச்சு முகமது முகமது ஹஸ்தின் மனைவி சாரா ஜஸ்மின் அவர்கள் 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் ஏப்ரல் 26 கல்முனை சாய்ந்தமர்தில் வீடொன்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பிலும் சிறுவர்கள் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். சக்ரான் ஹாமிஸின் சகோதரர் ஒருவரான முகமது ரில்வான் என்பவரை இந்த குண்டுபிடிப்பையும் வெடிக்கச் செய்தார். வெடிவிபத்தில் மொத்தம் 17 உயிரிழந்துள்ளதாகவும் விசாரணைகளின் போது அவதானிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்தருடைய சடலங்களிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகள் புலஸ்தீனியின் தாயாரின் மாதிரியுடன் ஒத்துப்போகவில்லை எனவும் அதன் அடிப்படையில் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கிய தொடர்ந்து சடலங்களை தோண்டும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி 2வது இன்றும் தொடர்ந்து வருகிறது. நேற்றைய தினம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகள் ஈடுபட்டதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். நாட்டில் தற்போது நெருக்கடிக்கு தீர்வு வழங்கும் விதமாக அரசு தலைவர் மற்றும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணி முன்னெடுக்கப்படுகிறது. இந்த பேரணி மே தினத்தன்று கொழும்பை வந்தடையுள்ளதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதே நேரம் மலரி மாளிகைக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நேற்றைய தினம் மைனா கோகம என்ற பெயரில் தங்களுடைய போராட்ட களத்தை அடையாளப்படுத்தியுள்ளார்கள். இந்த போராட்டம் முன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.